சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் மக்கள் ஆக்ஷன் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சிங்கப்பூரில் மக்கள் ஆக்ஷன் கட்சி கடந்த 1965 ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளது. பிரதமர் லீயின் பதவிக்காலம் முடிவடைய 10 மாதங்கள் இருந்த போதிலும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த அவர் உத்தரவிட்டார். கொரோனா தொற்று பாதிப்புக்கு இடையே கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளுடன் சிங்கப்பூரில் நேற்று காலை வாக்குப்பதிவு நடைபெற்றது. சிங்கப்பூரில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் வாக்குப்பதிவு மையங்கள் முன் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மொத்தம் உள்ள 93 நாடாளுமன்ற தொகுதிகளில் 83 இடங்களை ஆளும் மக்கள் ஆக்ஷன் கட்சி கைப்பற்றியது. இக்கட்சியின் வாக்கு சதவீதம் 61.2. ஆனால் கடந்த 2015 நடந்த தேர்தலில் இந்த கட்சி 70% வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பில் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்களிடையே ஆதரவு உள்ளது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன.